ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவில் வந்து நான் உங்கள் சங்கீதா இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைடு ரெசிபி தான் போகிறோம் இது சாதம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பல் பூண்டு பொடியாக நறுக்குனது ஒரு பச்சை மிளகா சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கங்க ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக தான் நமக்கு சீக்கிரம் மசியும் அதனால நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் இதையே நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன் அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா மசிய வதங்கணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ரெட் சில்லி பவுடருக்குள்ள காஷ்மீரி சில்லி அது ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கல்லுப்பு தான் சேர்க்குறேன் எதுக்குமே கல்லுப்பு சேர்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் மட்டும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கப்போதில் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் நான் வந்து மூடி வச்சுருந்தேன் இப்போ நல்லா பாருங்கள் நல்லா மசியை வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முட்டையை உடச்சி அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம் இது மேலே லைட்டாக பெப்பரோ இல்லை லைட்டாக உப்பு மட்டும் தூவுனாலே போதும் ஏன்னா முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே திருப்பி போடுவோம் அதனால் உப்பு பிடிக்காது அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் முட்டை நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுடலாம் உடையாமல் அந்த மாதிரி நம்ம நார்மலாக ஆம்லெட்டெல்லாம் எல்லாம் அந்த மாதிரியே திருப்பிடலாம் மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மூடி வைங்க அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இப்போ ஒரு டூ மினிட்ஸ்லேயே பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்திருச்சு முட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அடிக்கிற பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்குங்க தேங்க்யூ